மறவாமல் நினைத்தீரையா அந்த சாங் பார்க்கலாம். இந்த சாங் வந்து டி மைனரில் இருக்குது. டி மைனர் ஸ்கேல் வந்து டி இ எஃப் ஜி ஏ ஏ ஷார்ப் சி டி. இதில் வந்து நான் இந்த சாங் மட்டும் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லித்தரேன். 3/4 எல்லா சாங்ஸுக்குமே இதே பேட்டர்ன் யூஸ் பண்ண முடியுமா தெரியல, ஆனால் இந்த சாங்க்கு அது நல்லா கரெக்டாக சூட் ஆகுது. அது என்னென்னா, இப்போ டி மைனர்னா அந்த கார்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் லெஃப்ட்லேயும். டி மைனர் டி எஃப் ஏ, ஓகேவா? இதுதான் டி மைனர் டி எஃப் ஏ. அதே மாதிரி சினா சிஇஜி, ஏ ஷார்ப்னா ஏ ஷார்ப் டி எஃப். இந்த மூணு கீ சேர்ந்து தான் ஏ ஷார்ப். ஜி மைனர்னா ஜி ஏ ஷார்ப் டி, இதுதான் வந்து ஜி மைனர், ஓகேங்களா? இப்போ இந்த மூணு கீஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே வேளையில் இப்போ டி மைனர்னா சொன்ன போல டிஎஃப்ஏ, இதை வந்து இந்த டி மட்டும் அடுத்த ஆக்டேவுக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்போ வந்து கை எப்படி வைக்கணும்னா, இந்த டி டு இந்த டி, இந்த எஃப்ஏலையும் நம்ம ரெண்டு விரல் வச்சுருக்கணும், ஓகேவா? ரெண்டு ஃபிங்கர்ஸ் இருக்கணும். இப்போ எப்படின்னா, டூ த்ரீ ஒன் டூ த்ரீ, பாருங்க இந்த பீட்டோட நான் வாசிக்கிறேன் பாருங்க, ஓகேவா? இதே தான் அடுத்த என்ன கார்டு வந்தாலும் எல்லா கார்டோடைய கீஸ் வச்சு இதே பேட்டர் தான் வாசிப்போம். அடுத்தது சி வந்ததுன்னா தெரிஞ்சாதான் முடியும். கால்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் உடனே சி வந்ததுனால ஏ ஷார்ப் மட்டும் வாசிச்சுட்டு சியோடைய இந்த இதில் இருந்து வரணும். இந்த மாதிரி வாசிக்கணும். இது கொஞ்சம் டஃப் தான்,
இந்த பேட்டர்ன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேவா? இல்லைனா சிம்பிளாக வெறும் அந்த கால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெறும் சிம்பிளாக பிடிச்சாலே போதும். அந்த கால்ஸுக்கு இப்போ டி மைனர் தானே, டி பிடிங்க. சி மை சி இருந்ததுன்னா சி மைனர், இல்லைனா சி இருந்ததுன்னா சி மட்டும் பிடிங்க. ஏ ஷார்ப் இருந்தால் ஏ ஷார்ப் மட்டும் பிடிங்க. ஜி மைனர் இருந்தால் ஜி மட்டும் பிடிங்க. ஓகேவா? இப்போ நான் அதே மாதிரி வாசித்து காமிக்கிறேன். கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதோடைய ஃபில் ஏதாச்சும் வாசிக்கலாம். இல்லைனா நான் சொன்ன அந்த ஃபஸ்ட் பேட்டர்ன் சொன்னால அந்த இதுதான் ஃபில் மாதிரி இருக்கும். நீங்கள் திடீர்னு அது ஒரு நாலு வீட்டுக்கு ஒரு வாட்டி மட்டும் வாசிங்கன்னா அது ஃபில் மாதிரி உங்களுக்கு இருக்கும், அதாவது ரன் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேபி எனக்கு இது ஈஸியாகுதுன்னா நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த டஃப்பான இது போர்ஷன்ஸ் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் பிகினர்ன்றதுனால இந்த மாதிரி சிம்பிளாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போக போக உங்களுக்கே வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்.